தமிழ்நாடு அரசின் ஏழு பணியாளர் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் இரண்டாவது நாளாக வெற்றிமுறையாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று மட்டும் தமிழகத்தின் அரசின்படி 18,000 கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அரசுக்கு தெரிய வந்துள்ளது. நாங்கள் கேட்கும் போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் வந்து எங்களுக்குள்ள வாழ்வாதார உரிமையை நிலைநாட்டுகின்ற வகையில் அரசு அனைத்து தங்க அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தியது எங்களுக்கு மட்டும் இந்த அரசு நிறுத்தி வைத்துள்ளது. 17% நிறுத்தி வைத்துள்ளதால் நாங்கள் இதை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களை வேற எதுவும் கேட்கவில்லை. மற்றும் எங்களோட நியாயமான கோரிக்கைகளான 11 அம்சங்களை கோரி வைத்துள்ளோம். இதில் என்னவென்றால் அகவிலைப்படி வழங்க வேண்டும். அதுக்கடுத்தபடியாக வந்து எங்களுக்கு POS வழங்கப்பட்டுள்ள POS இயந்திரம் மிகவும் மோசமான நிலை, கடந்த 7 ஆண்டுகளை விட்டது மோசமான நிலையில் உள்ளது. அதனை கையாள்வது வந்து பெரிய சிரமமாக உள்ளது. அந்த மிஷின் வந்து 4G சிம் கொடுக்க வேண்டும் என்றும் புதிய மிஷின் வழங்க வேண்டும் என்றும் ஒரு சில நேரங்கள் திடீர்னு நின்று விடுகிறது. அந்த நேரத்தில் பொதுமக்களுக்கும் விற்பனையாளருக்கும் கடைகளிலே தகராறு ஏற்படுகிறது. போடவில்லை முடியவில்லை என்றால் அதனால் எங்களுக்கு வந்து புதிய மிஷின் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வந்து தனித்துறை, அதாவது வந்து இப்ப வந்து பல துறைகள் நடத்துகின்றன ரேஷன் கடையை, ஒரு துறையையும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. அதே மாதிரி தரமான அரிசியை பொட்டலமாக வழங்கினால் பொதுமக்களுக்கும் இடைக்குறைவு என்ற ஏற்பாடு இல்லாமல் குறைபாடு பொதுமக்களுக்கு நியாயமான வழங்கப்படும் என்பதையும் என்னுடைய அரசு கேட்டுக்கொள்கிறோம். அது வந்து டிஎன்சி குடுவில் வருகின்ற பொருட்கள் வந்து அரிசி 45 கிலோவும் சர்க்கரை வந்து 47 கிலோவும் பருப்பு 46 கிலோவும் தான் வருகிறது. இதை வந்து எந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை. டிஎன்சி அப்படியே மறு எடையீட்டு செய்யாமல் வழங்குகின்றனர். இந்த குறையை எங்களுக்கு தீர்க்க வேண்டும். ஓய்வூதியம் எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம்.